இந்த எபிசோடு இல்லாமல் வேல்வி சா இயக்கத்தில் இழந்திருக்கிற 8x8 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மிகவும் பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்த நாயகி பிரித்திங்கிரா ரோஸ் விளையாட்டில் சாதிக்கும் என்ற லட்சியத்திலும் இருக்காது. அதுக்கு ஏற்றவாறு ஓட்டப்பந்தயத்தில் அதீத திறன் கொண்ட அவர் உலக அரங்கில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு பயணிக்கிறார். ஆனால் அவரது தந்தை நரேன் பெண்கள் என்றாலே சமைப்பதற்கும் வீட்டை பராமரிப்பதற்கும் தான் என்ற பழைய சித்தாந்தப்படி வாழ்வதால் நாயகின் லட்சியத்திற்கு தலையாக இருக்கிறார். தந்தையின் தலையை மீறி எப்படியாவது தான் நினைத்தது போல விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடும் நாயகி மீது கொலை குற்றம் சுமத்தப்படுது. இறுதியில் கொலைப்படையிலிருந்து மீண்டாரா, தனது கனவை சாதித்தாரா என்பதே இந்த படத்தோட மீதி கதை. கதையின் நாயகியாக நடித்திருக்கும் பிரித்திங்கிரா ரோஸ் பலம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் பக்குவமாக நடித்து பாராட்ட பெறாரு. தனது லட்சியத்திற்கு வரும் தலைகளை சாமர்த்தியமாக தகர்த்து ஒவ்வொரு படியாக முன்னேற்றம் அடைவதும் கொலை குற்றவாளியாக தடுமாறும் காட்சியில் உணவுபூர்வமாக நடிச்சிருக்காரு. நாயகனாக நடித்திருக்கும் நந்தகுமார் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். நாயகியின் தந்தையை நடித்திருக்கும் ஆடுகளம் நரேன் அனுபவமான நடிப்பை கொடுத்திருக்கிறாரு. இவரது நடிப்பு படத்திற்கு கூடுதல் பலம்னு சொல்லலாம். ஆர்த்தி, முத்துக்காலை, வெங்கல் ராவ், கிங்காங், ஜெயக்குமார், பிரேன் மனோகர், நாகராஜ சோழன், சுசி, MS பாஸ்கர், NR தன்பாலன் ஆகியோரின் நடிப்பு திரைக்கதை ஓட்டத்திற்கு உதவியிருக்குன்னு சொல்லலாம். ராஜயோகி இசையில் பாடல்கள் அனைத்தும் சுமாரங்கள்னு சொல்லலாம். பின்னணி இசை கதைக்கேற்ற பயணத்திற்குன்னு சொல்லலாம். வேல்முருகன் ஒளிப்பதிவு கிராமத்தை இயல்பாக காண்பிக்க முயற்சித்திருக்கு. பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதையை எடுத்து எழுதி இயக்கி இருக்கிறார் இயக்குனர் வேல் விஸ்வா. பெண்கள் பல துறைகளில் சாதித்தாலும் இன்னும் பல கிராமங்களில் பெண்கள் அடக்குமுறைக்கு ஆளாகும் நிலை இருக்கத்தான் செய்கிறது என்பதை சொல்லியும் இருக்காரு. பெண்களின் முன்னேற்றத்திற்கு அவர்களது குடும்பத்தாரை தடையாக இருக்கும் சூழல் இருப்பதை பதிவு செய்தும் இருக்காரு. திரைக்கதையில் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருந்தால் கூடுதலாக ரசித்திருக்கலாம் தோணுது.